வெல்கம் பேக் டு ஏஆர்எம் வர்மா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாதாம் பிஸ்தா முந்திரி சாரப்பருப்பு வச்சு ஒரு பர்ஃபி ஒன்று பண்ண போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணுறோன்னு. வாங்க பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்ப்போம். முந்திரி, பாதாம், பிஸ்தா, சாரப்பருப்பு, இதை வச்சு தான் நம்ம இப்போது பர்ஃபி ஒன்று பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியானதுங்க. அடுத்ததாக வெல்லம், அதுக்கு அது எவ்வளோ இருக்கோ அதே அளவு வெல்லம். அதே மாதிரி ஏலக்காய் கொஞ்சோண்டு, அதுக்கு அடுத்தது நெய்யுங்க. சும்மா நெய் துளி ஒன்று தான். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம இந்த பருப்புலாம் வச்சுருக்கோம்ல, அதை எல்லாத்தையுமே ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணணும். நைசாலாம் பொடி பண்ணக்கூடாது, ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க நல்லா சுத்தமாக வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் இந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும், டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அடிச்சுக்கணும், கொஞ்சம் தெரியணும், ரொம்ப பவுடர் ஆகிடக்கூடாது. அடுத்ததாக நம்ம பாருங்கள் வெள்ளத்தை பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வாங்க நிதமாக அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வாங்க நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு நம்ம சட்டியை போட்டு வெள்ளத்தை நம்ம போட்டுக்குவோம். வெள்ளத்தை போட்டு வச்சுங்க, அது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம். வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், நல்லா அது கரைஞ்சி கொதி வரட்டும் பார்ப்போம். வாங்க ஜீரா கரைஞ்சிருச்சு நல்லா வெள்ளம். இப்போ நம்ம இதை வடி கட்டிக்குவோம், மண்ணு கிண்ணு இருக்கும், அதனால் நம்ம வடி கட்டிக்கலாம். வாங்க மண்ணுன்னு இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டிக்கிறது நல்லது. அப்படி நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஜீராவை இதிலே ஊற்றிடலாம். எப்பவுமே வெள்ளத்தை காய்ச்சினீங்கன்னா நல்லா வடிகட்டிடுங்க, அதில் கல் மண் தூசி தான் இருக்கும். வடிகட்டிட்டு இப்போ பாவுக்கு வைங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா பாகு வந்துச்சான்னு பார்க்கணும். கொஞ்சம் பாகு வரணும், அதெல்லாம் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காவை போட்டுருவோம். ஒரு ரெண்டு நிமிஷம் பாகு வரட்டும்.
பருப்பி நம்ம போட போகிறோம் தட்டில் கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றிக்குவோம். அப்ளை பண்ணுவோம் சைடு ஓரெல்லாம் கொஞ்சம் அப்படியே தடவி விடுங்க. அப்படிதான் ஒட்டாத வரும். நல்லா சைடு ஓரெல்லாம் கொஞ்சம் அழகாக தடவி விட்டுட்டோம்னா இது இப்போ சூப்பராக வந்துடும், ஈஸியாக. கொஞ்சம் கஷ்டமாகும், அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கணும். அப்படியே ஒரு கம்பி ஒன்று வருது பாருங்க, இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அரைச்சி வச்சிருக்கேன், ஒன்றும் அதிகமாக அரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த நெட்ஸ் எல்லாம் போட்டுருவோம். கலக்கி விடுவோம், நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிட்டோம், கலப்பல கலப்பலன்னு கொதிச்சு அது அப்படியே கட்டியாகும். இங்கே பாருங்கள் கட்டி ஆகிட்டே வருது. இதுதான் சூப்பரான ஸ்டேஜ். இன்னும் கொஞ்சம் 2 செகண்ட் கட்டி வச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ சிம்மில் லைட்டாக வச்சுக்கோ, அப்படியே ஒன்று சேர்த்து வருது பாருங்கள். அப்படியே ஓரத்தெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுக்குங்க. ஒன்று செஞ்சு அழகா ஒன்று செஞ்சு வரும். சுத்தி மாதிரி பண்ணீங்கன்னா அடி பிடிக்காது. இதெல்லாம் வெள்ளம் சீக்கிரம் அடி பிடிக்கக்கூடிய தன்மை உள்ளது. நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி வரணும், அதுதான் ஸ்டேஜ். இது பாருங்க காமிக்கிறேன், கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் வச்சுன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பருப்பு மாதிரி கொடுத்தோம்னா அழகாக சாப்பிட்றேங்க. கொஞ்சம் சூடாக கம்மி பண்ணிக்கிங்க, ஏன்னா கெட்டி ஆகிற நேரத்தில் அடி பிடிக்கிற ஸ்டேஜ் இது. அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக
அஞ்சு கிலோ எடுக்கணும். பாருங்க பத்து லட்சம் ஓகே, அது மாதிரி வருது பாருங்க. இதுதான் ஸ்டேஜ். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தட்டில் போட்டு ஆற வச்சு ஃப்ளேக்ஸை வச்சு நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுவோம். பாருங்க ஃப்ளேக்ஸில் போடுறேன். சமப்படுத்தி காமிக்கிறேன். பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்க சூடு ஓவராக இருக்கு. பாருங்க அட்டகாசமாக வந்திருக்கு சூப்பராக. இது அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக ஆற வச்சுட்டு மறுநாள் நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அப்படியே வச்சு நீங்கள் கட் பண்ணலாம் அழகாக மறுநாள். ஏன்னா சூடு இன்னும் ஆறலை, ஓவர் சூடாக இருக்குது. பர்ஃபி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைங்களாம் பருப்புலாம் சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி கொடுக்கும்போது அட்டகாசமாக சாப்பிடுவாங்கங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் கும்பகோணம் ஆறுமுகம். வணக்கம்.